வெல்கம் டு பியர் தமிழன் கேமிங் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நமக்கு ஃபோர்த் ஆனிவர்சரி பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. பட் நமக்கு ஃபோர்த் ஆனிவர்சரியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் எதிர்பார்த்தது 100% போனஸ் டாப்அப் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்தோம். பட் அது பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகலை. பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக கிஃப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ், ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நியூ அப்டேட்டாக வந்து டெய்லி மிஷின்ஸில் நியூ லைட் பாஸ் வந்து செப்டம்பர் மந்த்க்குண்டான லைட் பாஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஆகுக்குண்டான கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ அது பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது, தென் பார்த்திங்கனா வேறு எல்லாம் எந்தெந்த சிறுவருக்கு எந்தெந்த மாதிரியான கன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆனிவர்சரியில் தான் நமக்கு மேஜிக் கியூப் ஆர் பீசஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் சர்வரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ மேஜிக் கியூப்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த சர்வருக்கு அனுதன் பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்வரில் ரேரான வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸ்டோரில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்வர் மோஸ்ட்டாக நிறைய பேர் விளையாடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆர்டிக் ப்ளூ பண்டில் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்வரில் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆகுக்குண்டான கன்ஸ்கினும் ஒரு கிரியேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டரில் இது தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆகுக்குண்டான கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னும் கிளைம் பண்ணல. பட் அந்த டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பர்மனெண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ மிஷன்ஸ் அண்ட் டெய்லி மிஷன்ஸ் அண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி அந்த ஆக்டிவிட்டி மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலேயே பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க 100 அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன் கொடுப்பாங்க, கன் அண்ட் பண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம் லிமிட்டெட் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்னும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கிளைம் பண்ணியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த கன் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிட்டேன். ஸோ எக்யூப்பும் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸும் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாலெட்டில் போய் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்னுக்கு உண்டான இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஸோ டைமிங்கில் தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணுக்குண்டான ஸ்கின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்காது. ஆகுக்குண்டான ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துருங்க. நான் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்னை வந்து பர்மனெண்ட்டாகவே எடுத்துடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இதுக்குண்டான பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்னமும் இந்த பேக் பேக் அப்டேட்லாம் வரவே கிடையாது இந்தியன் சர்வருக்கு. ஸோ இந்த கன்னை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னு நினைக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் 40 மினிட்ஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்னுக்குண்டான ஸ்கின் பர்மனெண்ட்டாகவே எடுத்துடலாம். டேமேஜ் ப்ளஸ் அண்ட் ரேஞ்சும் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸ். உண்மையிலே ஒரு ஒர்த்தான கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணாமல் எடுத்துருக்குங்க. ஸோ இது நட் கிராக்கருக்கு உண்டான ஸ்கின், கன் ஸ்கின். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா MP5 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பேக் பேக் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நட் கிராக்கருக்கு உண்டான பேக் பேக் உண்டான ஸ்கின். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கலி மங்கி பேக் பேக் அப்படிங்கிற மாதிரி 3 லெவலில் இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான பேக் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. இதுலேயே நான் நெக்ஸ்ட் லெவல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பேக் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் ஆல்ரெடி இந்தோனேஷிய சர்வருக்கு கொடுத்தாங்க. பட் இன்னும் இந்தியன் சர்வரில் வந்து அப்டேட் பண்ணலை. இது மட்டும் கிடையாது, இதுக்குண்டான கிரானைட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. பட் இன்னும் இந்த பேக் பேக் அண்ட் கிரானைட் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலை இந்தியன் சர்வருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கன் ஸ்கின் நாளைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் நீங்கள் இன்றைக்கே வந்து கிளைம் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாலெட்டில் வந்து கிரியேட்டரில் வந்து என்ன இருக்குது, இல்லை கிரியேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமஸ் தென் பார்த்திங்க அப்படின்னா MP5க்கு உண்டான கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாகவும், அனுதன் பார்த்திங்க அப்படின்னா டைமிங்கோட கீழே வந்துருக்கு 3 days and 24 hours அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா வந்து
இப்போ ரீசெண்டாக கொடுத்த கன் ஸ்கின் கூட பர்மனெண்ட்டாக எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாக்ஸும் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ நான் லாபியில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம 4th ஆனிவர்சரிக்கு டோக்கன் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு M4A1க்கு இது வந்து பர்மனெண்ட்டாகவே விழுந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக ஓவராலாக கலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாக்ஸ் கலெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டில் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட எல்லோ ஸ்கின் இருக்குது. ஸோ லெஜெண்ட்ரியான அந்த எல்லோ கலர் இருக்குது M4A1க்கு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேருக்கு குப்பிட் ஸ்கேர் அண்ட் டிராகன் ஏக்கு, ஸோ அப்கிரேட் கிடையாது, இன்னொரு டிராகன் ஏக்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது எல்லாமே நான் இந்த மாதிரி ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பாக்ஸ் இருந்தால் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. நிறைய பாக்ஸை கலெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு கன் ஸ்கின் பர்மனெண்ட்டாக உள்ளதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லாமும் அந்த ட்ரிக்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த ட்ரிக்ஸும் ஒர்க் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்படியே அப்பப்போயே ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 4 or 5 பாக்ஸஸ் வாங்கி நீங்கள் வந்து தென் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி, ஸ்டோரோட டிஸ்கவுண்ட் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுவும் எந்த சர்வருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் சர்வருக்கு. ஸோ சிங்கப்பூர் சர்வர் அண்ட் இந்தியன் சர்வரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் சேமான ஈவெண்ட்டாக கண்டிப்பாக வரும், வந்துக்கிட்டே இருக்குது. நான் ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து 50% ஆஃபர் கொடுறதுக்குனான பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிங்கப்பூர் சர்வருக்கு வந்து 2 days ஆகிடுச்சு. ஸோ கேரக்டர்லாம் 50% வந்து விட்டுருக்காங்க. ஸோ அலாக் பார்த்திங்க அப்படின்னா யாராவது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கெஸ்ட் ஐடியில் வந்து டாப் அப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதில் வந்து 50% அப்படின்னா 250 diamond நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குண்டான இது இருக்குது. தென் க்ரோன் அண்ணம் என்னென்ன கேரக்டர் ஸ்டோரில் விட்டுருக்காங்க அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வந்து எதிர்பார்த்துக்கிட்டோடனே இது மட்டும் கிடையாது, பேக் எல்லாத்துக்குமே 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 60-70 அப்படின்னா இன்னும் கம்மி டைமண்டு கூட நம்ம எடுக்கிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எந்த சர்வரில் போயிட்டுருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் சர்வரில் போயிருக்கு. கண்டிப்பாக இந்தியன் சர்வரில் இந்த வீக்கில் 100% வரும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கெஸ்ட் ஐடியை வந்து ப்ளே பண்ணி டாப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெஸ்ட் ஐடிக்கு வந்து கெஸ்ட் ஐடியிலேருந்து மெயின் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டாக எந்த அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ மேஜிக் கிஃப்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4th anniversary டே அன்னைக்கு தான் மேஜிக் கியூப் கொடுத்தாங்க. பட் இந்த சர்வருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் 4, ஸோ September 4, 5, 6 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் கொடுக்குறாங்க. ஸோ லாகின் ரிவார்டாக 10 pieces தென் பார்த்திங்க அப்படின்னா பெர் டேவுக்கு 30 வந்து மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அது எந்த சர்வர் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரேசில் சர்வர் தான். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிரேசில் சர்வர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறையா தமிழ் பிளேயரை நாங்கள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அனதன் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டல் வேணும் அப்படின்னா அதில் வந்து அப்டேட்லேயே இருக்குது, ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்தியன் சர்வரில் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட மற்ற சர்வரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆர்டிக் ப்ளூ பண்டல் அண்ட் பிரேக் டான்சர் பண்டல் கூட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக எடுத்துகிறேன். ஆர்டிக் ப்ளூ பண்டல் அண்ட் பிரேக் டான்சர் பண்டல் ரெண்டுமே ஃப்ரீயாக ஒரு சர்வரில் எடுத்துட்டேன். நேற்றுக்கு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்வரில் எப்போவுமே ஆர்டிக் ப்ளூ பண்டல் அண்ட் பிரேக் டான்சர் பண்டல் இன்னும் லெஜெண்டரியான ரிவார்டு இருக்குது. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் கியூப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 4 monthly வந்து பார்த்திங்கன்னா 2 magic cube வந்து எடுத்துட்டேன். இந்தியன் சர்வர் மாதிரி கிடையாது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட பேஜ்லேயும் செக் பண்ணி நீங்கள் அது எந்த சர்வர் அப்படிங்கிறதும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக அதுலேயும் எடுத்துக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அப்டேட்டாக ஃபைனல் அப்டேட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ பெட் டாப் அப். ஸோ டயர் பெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்டேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஓபி அப்டேட்டில். ஸோ வந்துருச்சு அந்த பெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வரில் அப்டேட் பண்ணிட்டாங்க. 200 diamond பண்ணோம் அப்படின்னா அந்த பெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 100% வரதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட பவர் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தே இல்லாத பவர் அப்படின்னு தான் சொல்லும். பெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ கெத்து இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பெட்டோட பவர் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா
ஸோ எனிமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹேக்கர்ஸை யார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராகன் பேட்டை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம மெடிகேட் போடும்போது ஸோ எனிமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை இண்டிகேட் பண்ணி காட்டும். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெடிகேட் போட்டோம் அப்படின்னா எனிமி வந்து ட்ராகன் பேட் வச்சுருந்தா நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் இல்லை நம்ம எனிமி சுடும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து 6 seconds வந்து காட்டும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 50% தான் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னாலும் ஸோ எத்தனை பர்சன்டேஜ்ன்னு சொல்லலாம் லெவலப் பண்ணி வச்சுருந்தா ஒரு அதிகபட்சமாக ஒரு 50% அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது. ஸோ 6 seconds தான் எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர்ஸ் வந்து ஃபுல் அப்கிரேடில் இருந்தாலும் காட்டும். அதில் வந்து ஒரு 3 seconds அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தே இல்லாத பேட்டு தான். பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து டாப் அப்பில் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் அப்படின்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோஸ். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஆர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.